Welcome back to Thagaval Sangamam. எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஒரு vlog type வீடியோ தாங்க எடுக்க போறோம். இன்னைக்கு எங்க வீட்டோட மார்னிங் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அதுக்காக தான் இது வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப டைம் பாத்தீங்கன்னா 6:55 ஆகுதுங்க. So நாங்க நார்மல் working days ஆரம்பிச்சுனா 6 o'clock எந்திரிச்சிருவோம். பட் இன்னைக்கு வந்து சண்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிருக்கோம். ஸோ வாங்க எங்க கூட இந்த மார்னிங்கை எப்படி நாங்கள் ஸ்பெண்ட் பண்றோங்கிறத நீங்களும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் மந்த் வரப்போற கோகுலாஷ்டமி பத்தி பேசலாம்னு நினைச்சேன். நாங்க வந்து சேனல் ஆரம்பிச்சு 2 monthsல ஃபர்ஸ்ட் வரப்போற செலிப்ரேஷன் வந்து கோகுலாஷ்டமி. ஸோ கோகுலாஷ்டமிக்கு எல்லாருமே அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அழகழகா ட்ரெஸ் பண்ணுவீங்க. நாங்களும் எங்க பசங்களுக்கு வந்து என் பசங்க இப்போ பெருசாயிட்டாங்க. ஸோ குழந்தையா இருக்கையில நாங்களும் நிறைய ட்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதை வந்து நாங்கள் உங்க கூட அந்த மெமரிஸ் மாதிரி ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி உங்ககிட்டயும் உங்க குழந்தைங்களுக்கு பண்ண ட்ரெஸ் பண்ணின ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்து அதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சுன்னா thagavalsangamam@gmail.com ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபோட்டோஸை ஷேர் பண்ணல மறந்துடாமல் குழந்தையோட பேரையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி வந்து உங்களுக்கு ஜிமெயில் ஐடி மறந்து போச்சுன்னா எங்களோட ஜிமெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறோம். அந்த ஜிமெயில் ஐடிக்கு மறந்துடாமல் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோஸையும் ப்ளஸ் அவங்களோட நேமையும் நீங்கள் அனுப்புங்க. அந்த வீடியோவில் உங்கள் பசங்களோட ஃபோட்டோஸும் வரும். வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மலாக லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்துங்க என் பொண்ணு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குறா. 7:38 வரலும் தூங்குவா. இன்னைக்கு நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே 5:30க்கே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கா. நான் எப்போதுமே எந்திரிச்சோடனே இந்த ஸ்க்ரீன் இதெல்லாம் திறந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போய் நிற்பேன், எங்காச்சும் விட்டமின் டி கிடைக்கட்டும்னு. ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்க. என்னைய இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நாங்கள் என் பசங்களோடு சேர்ந்துட்டு தாயம் விளையாடணும். ஸோ அதெல்லாம் இனிமேல் தான் கழுவிட போகிறேன். அப்புறம் எங்கள் வீட்டில் பாருங்கள் புதினா எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து நாங்கள் புதினா செடியெல்லாம் வாங்கலைங்க. புதினாவோடைய காம்பெல்லாம் பிச்சுட்டு வந்து நீங்கள் யாராவது வந்து புதினா செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற புதினாவில் இந்த நுனி இலையை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நுனி இலையோட சேர்ந்து ஜஸ்ட் அந்த காம்பை மட்டும் நட்டுட்டிங்கன்னா வந்து அப்படியே அழகாக வந்துடுச்சுங்க. பாருங்கள் எங்கள் வீட்டில் எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் பாருங்கள் தக்காளி வந்திருக்கு. என் பொண்ணு பிச்சுட்டா இந்த தக்காளி வந்திருக்கு. எங்கள் வீட்டில் கார்ன் பாருங்கள். சோளம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. 3-4 இது இருக்குது, பூ இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பீன்ஸ் போட்டிருக்கோங்க. ஆனால் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நாங்கள் பீன்ஸ் போட்டிருக்கோம் ஆனால் நிறைய பூச்சி வந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்களுக்கு வந்து நேச்சுரலாக வரலட்டும்னு இப்போதைக்கு நாங்கள் மஞ்சத்தூள் தான் தெளிச்சிட்ருக்கோம். இல்லை வேறு ஏதாவது இந்த பூச்சிக்கொல்லிக்காக ஏதாவது வழி இருக்குன்னா இயற்கை முறையில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நாங்க இது போட்டிருக்கோம் பட்டாணி. நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க. பட்டாணி எப்படி இருக்கு பாருங்க. சோளம் போட்டிருக்கோங்க பாருங்க. எவ்வளவு பூ வந்திருக்கு பாருங்க சோளத்துல. சோளத்தை நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணோடனே நான் அதை ஏதாவது ஒரு வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சோளம் போட்டது. எனக்கு எப்போதுமே நைட்டே வந்து பாத்திரம்லாம் கழுவிடணுங்க. காலையில் வந்து பார்க்கல கிச்சன் இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் வந்து கொஞ்சம் மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும். காலையில் எந்திரிக்கையில் ஓகே கிச்சன் ரெடியாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து என் பையன் வந்து அவனால் எந்திரிச்சோடனே பால் கேட்பாருங்க. ஸோ நான் ரெடியாக பால் போட்டு வச்சுட்டேன்னா அவர் வந்தோடனே குடிப்பார். ஸோ நாங்கள் எல்லாருக்கும் பால் போடுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. இந்த டெட்ரா பேக் தாங்க என் பையனுக்கு போடுற பால். இது வந்து எங்கள் நாங்கள் சாப்பிட்ற பால். ஸோ அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் காட்டிகிட்டே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காலையில் உள்ள காஃபி வேலை பசங்களுக்கு பால் கொடுக்குற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். 7:40 ஆகுது. இன்னைக்கு நானும் என் பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டதுனால என் பையன் திருப்பி தூங்க போயிட்டான். யூசுவலா நாங்க ஈவினிங்ல வாக்கிங் போல எனக்கு வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால நானும் என் பொண்ணும் சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு கிளம்ப போறோம். நானும் என் பொண்ணு அப்படி வாக்கிங் கிளம்புறவங்க. என் பையன் வரமாட்டேன்ட்டான். ஸோ நானும் என் பொண்ணு அப்படி கிளம்புறோம். போற வழியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நீங்களும் என் கூட வாக்கிங் போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வாக் போயிட்டுருக்கோம். ஹாய் சொல்லுமா. ஹலோ. அவள் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை இல்லைங்க. அதனால டெய்லி அவங்க ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு அட்லீஸ்ட் காரில் போனால் ஒரு 2-3 மினிட்ஸில் போயிடலாம். டெய்லி நாங்கள் வாக் போயிட்டு அவள் சும்மா ஸ்கூலை பார்த்துட்டு வரணுன்ட்டு என் கூட வருவாள். ரொம்ப அவள் மிஸ் பண்ணுறா ஸ்கூலெல்லாம். இந்த வருஷமும் ரிமோட் லேர்னிங் ஆப்ஷன் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்கூல் வந்து ஆகஸ்ட் 11th ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கே. அதனால ரிமோட் லேர்னிங் தான் சூஸ் பண்ணதுனால ஸ்கூல் போக முடியல. ஆக்சுவலி வந்து இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்கிறாங்க. இப்போதைக்கு பிளான் வந்து என்னென்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்க போகிறாங்க. நமக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்தாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்களா இல்லை ரிமோட் லேர்னிங் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ரிமோட் லேர்னிங் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி மாறப்போகுதுன்னு தெரியல சுச்சுவேஷனு. அதனால் டெய்லி போய்ட்டு அவள் ஒரு தடவை ஸ்கூலை பார்க்கணுங்கிறதுக்காகவே எங்கள் கூட வாக்கிங் வருவாள். ஸ்கூல் வரலும் நாங்கள் இப்போ முடிஞ்சால் அவங்க ஸ்கூலெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இதுதான் ஸ்கூலுக்கு போகிற வழிங்க. இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பழைய வீடெல்லாம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டின வீடு. இந்த மர சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. ஸோ அதை வச்சே உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கொஞ்சம் பழைய ஏரியாவாக இருக்கும்னு. இப்படி தான் இருக்கும் அமைதியாக. அதனால தான் எப்போதுமே நாங்கள் ஈவினிங்கில் தான் நார்மலாக வாக் போவோம். இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டதுனால, அதுவும் சண்டே தானே, ஒர்க்கிங் டே ஆறுனா இந்நேரம் நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் சண்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ணு இப்படி போயிட்டுருக்கோம் வாக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல்கிட்ட வந்துட்டோங்க. ஒரு எங்களுக்கு நடந்து வரதுனால ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வந்துட்டோம் ஸ்கூல்கிட்ட. என் பொண்ணு வந்து எலிமெண்ட்ரியில் இருக்கா. என் பையன் வந்து மிடில் ஸ்கூலு. மிடில் ஸ்கூல்னால் இங்கே வந்து 6th-லேருந்து 8th வரல உள்ள ஸ்கூல்ஸை வந்து மிடில் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. பக்கத்து கேம்பஸில் தான் இருக்கும் இங்கே ஸ்கூலு. ஹை ஸ்கூலுங்கிறது இங்கே 9th-லேருந்து 12th வரல ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஒரு டூம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அது வந்து ஒரு பெரிய மாலுங்க இந்த இடத்துல. ஸோ மால் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா தெரியுதா உங்களுக்கு? இதுதாங்க ஒரு மால், பெரிய மாலுங்க இது. இந்த இடத்துல இந்த ஊரில் வந்து 2 மால் இருக்கு. இங்கே இதுக்கு பேர் ஓக்வியூ மால்னு சொல்லுவாங்க. இதோட இன்னொரு மால் இருக்குது, அது பேர் வெஸ்ட் ரோட் மால். ஸோ இது எங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப பக்கம்தான். நாங்கள் வந்து டைம் கிடைக்கல போவோம். அங்கே நிறைய கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்கும் நம்ம ஊரில் மாதிரியே. ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போவோம். இதுதாங்க ஸ்கூல் பில்டிங்கு. இதுதான் ஸ்கூல் ரோடு. இந்த ரோடு வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு 1-வே மாதிரி தான். நாங்கள் நடக்கிற டைரெக்ஷனில் வந்து ஆக்சுவலாக கார்லாம் வரக்கூடாது. ஏன்னா ஸ்கூல் ஜோனுங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லை. ஸோ இதுதான் ஸ்கூல் பில்டிங். இது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் பில்டிங்கு. இங்கே வந்து ஒரே லேயர் தாங்க எப்போதுமே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு மற்ற ஸ்டேட் பற்றி தெரியல, ஆனால் எங்கள் ஸ்டேட்டில் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து மாடி கீழே அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரே லெவலில் தான் ஸ்கூல்ஸ் இருக்கும். இது ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு. ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு வந்து பப்ளிக்குக்கும் ஓப்பன். ஆனால் இப்போ வந்து சானிடைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஓப்பன் கிடையாது. நார்மலாக வந்து நாங்கள் நார்மல் டேஸில் லாஸ்ட் இயர் சம்மர்லலாம் நான் ஈவினிங் பசங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஸ்கூல் ப்ளே கிரவுண்டில் தான் விளையாட விடுவோம். இங்கே பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டம் தான். இங்கே தான் என் பையனும் 5th grade வரலும் படித்தான். இப்போ 5th gradeக்கு அப்புறம் பக்கத்து கேம்பஸ் மூவ் பண்ணிட்டா. என் பொண்ணு வந்து இப்போ 3rd grade இங்கே தான் படிக்கிறா. அவளுக்கு ஸ்கூலுக்கு போகலன்னு ரொம்ப வருத்தங்க. அதனால் டெய்லி சும்மா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கூலுக்கு பாருங்கள் ஸ்கூலு. ஸ்கூல் வாசலில் செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல் வாசலில் வச்சுருக்க செடியெல்லாம் லாஸ்ட் இயர் வந்து என் பசங்களுக்கே கார்டனிங் பற்றி சொல்லி கொடுத்தாங்களாம். கார்டனிங் பற்றி சொல்லி கொடுத்து இவங்களே வைக்க சொன்னது. ஸோ அதில் சாரிங்க கார்டனிங் வந்து அவங்க பண்ணலையா, அதுக்கு இப்போ அதை சரௌண்ட் பண்ணுற அந்த ஃபென்ஸ் கம்பி மட்டும் அவங்க போட்டாங்களாம். என் பொண்ணு திருத்த சொல்கிறா. இது பக்கத்து கேம்பஸுங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இது வந்து மிடில் ஸ்கூலுங்க. இங்கே வந்து இந்த ஏரியா இது வந்து 6th-லேருந்து 8th grade வரலும் உள்ள பசங்க இங்கே இருப்பாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது பக்க அதுக்கும் இதுக்கும். சும்மா இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோதான், ஒரு இடையில கார் பார்க்கிங்காக இடம், அவ்வளோதான். ஸோ இதுதான் மிடில் ஸ்கூலு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இது 1 way ரோடுங்கிறதுனால ஃபஸ்ட்டு என் பையனுக்கு வந்து 7:45க்கு ஸ்கூலு. அவனை ட்ராப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு திருப்பி போயிட்டு திருப்பி 8:30க்கு என் பொண்ணை ஸ்கூலில் கொண்டாந்து விடுவேன். ஸோ இதுதான் மிடில் ஸ்கூலு. ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சைடாக போயிட்டு நாங்கள் அடுத்த சைடாக ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் இப்போ வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு மிச்ச வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேங்க. வீட்டுக்கு பக்கத்து வந்துட்டோம் பாருங்க என்னோட வீட்டு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அந்த கார்னரில் தான் எங்கள் வீடு இருக்குது. ஒரு நல்ல ஒரு 45 minutes நல்ல பெரிய வாக்குங்க. நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணையில் உங்களை பார்க்குறேன். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. பாருங்கள் எங்கள் வீட்டு ரோஸ் பாருங்கள். பாருங்கள் எப்படி வந்திருக்கு ரோஸ்லான்னு. நாங்கள் பறிக்கிறதே இல்லை, எங்களுக்கு பறிக்க கஷ்டமாக இருக்குது, அதனால் பறிக்கிறதே இல்லை. என் பொண்ணு பறிச்சிட்ருக்கா. தேங்க்யூ பேபி. இப்போ செவந்தி. அப்புறம் நாங்கள் இந்த வருஷம் நான் எல்லோ ரோஸ் வாங்கி வச்சோம். இந்த பாருங்கள் எல்லோ ரோஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு ரெட் ரோஸு. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இந்த இடத்துல 3 எல்லோ ரோஸ் வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீட்டுக்குள்ளே போகலாம். பையன் எந்திரிச்சிட்டானான்னு போய் பார்க்கணும். என் பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கானாங்க. சரி நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணையில் உங்களுக்கு அந்த ரெசிபி வீடியோவோடு மீட் பண்ணுறேங்க. இப்போ நானும் என் பொண்ணும் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பேக்யார்டில் வந்து உட்காந்துருக்கோங்க. எங்கள் பேக்யார்டையும் சும்மா ஒரு தடவை ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தாங்க பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 2 எக்கு, அப்புறம் சின்னமன் பவுடர். சின்னமன் பவுடர் வந்து பட்டையோட பவுடருங்க. அப்புறம் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்டு, முட்டையோட ஸ்மெல்லு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் 1/2 கப்பு மில்க்கு காய்ச்சி ஆற வச்சுடுங்க. நல்லா ஹோல் மில்க், நல்லா திக்காக இருக்கிற மில்காக எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் செய்ய போகிற கன்சிஸ்டன்சி வந்து 2 எக்குக்கு வந்து 4 to 5 பிரெட்டு வந்து உங்களால் டோஸ்ட் பண்ணிட முடியும். நீங்கள் வந்து நான் வந்து இப்போ வீட் பிரெட் தாங்க என்கிட்ட இருக்குது. ஆனால் இது ஒயிட் பிரெட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் பிரெட் இல்லைனா டோஸ்ட் பிரெட்டுன்னு சொல்லி நல்லா பெரிய சைஸ் பிரெட்டு கிடைக்கும். அது என்கிட்ட இப்போ இல்லை. அதில் பண்ணுனா ரொம்ப பிரெட்டு வந்து ரொம்ப நொதுன்னு போயிடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து வீட் பிரெட்டில் தான் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு காட்டுறேன். அப்புறம் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பட்டருங்க. நான் வந்து அமுல் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எக்கை வந்துங்க நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் உடச்சிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ நல்லா சின்ன பவுல் மாதிரி இருந்ததுன்னா உங்களால் ப்ரெட்டை உள்ளே போட்டு டோஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நான் பெரிய பவுல் மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ 2 எக்கை உடச்சி போட்டாச்சு. और पिंचुंग और ना और हाफ टी स्पून किट्ट वंदु सिनेमन पाउडर सेक्कुरेन और हाफ टी स्पून அளவுக்கு सिनेमन पाउडर சேர்த்திருக்கேன் हेलो அதுல வந்து हाफ टी स्पून வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இந்த முட்டையோட அந்த ஸ்மெல்லுக்காக ஒரு हाफ टी स्पून सिनेमन இது வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் காச்சி ஆற வச்ச ஒரு ½ கப் milk இந்த எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் பண்ணி தரடக்கன லைட்டா நல்லா ஃபாஸ்டா பீட் பண்ணிட்டேன் நான் மிக்ஸ் பண்ற மாதிரி நாம வந்து இதுக்கு வந்து பான்கேக் சிரப் ஊத்தி பசங்க சாப்பிடுவாங்க உங்ககிட்ட வந்து பான்கேக் சிரப் இல்ல தேன் ஊத்தி கூட சாப்பிடலாம் அதுவும் வேண்டாம் அப்படி நினைச்சீங்கனா இந்த ஸ்டேஜிலே நீங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கிட்டீங்கனா நீங்க சிரப் போடாம அந்த ப்ளைன் பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டே சாப்பிடலாம் சின்னமன் பவுடரும் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்ங்க கிட்ட இது வந்து அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான் அது எல்லாமே கூட நீங்க செஞ்சுக்கலாம் அது போட்டா ஒரு விதமான ரிச் ஸ்மெல் கொஞ்சம் வாசனையா இருக்கும்ங்க அதுக்காக ஆட் பண்றது இப்போ வந்து எக் பிடிக்காத குழந்தைகளுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா எக்கோட சத்தும் கிடைச்சாப்ல இருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதே நேரத்துல எக்கும் உள்ள சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இப்போ வந்து அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இத பட்டர் போட்டு பிரெட் அதுல நனைச்சிட்டு டோஸ்ட் பண்ணிடுறேன் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும்ங்க இப்போ pan சூடாயிடுச்சு நல்லா இப்போ வந்து நான் பட்டர் போட்டுக்கிறேன் இந்த panல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிரெட்டை நனைச்சு எடுத்துக்கோங்க நனைச்சு எடுத்துட்டு பட்டர்ல டோஸ்ட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இது ये பாருங்க நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு வாசனையா இருக்கு பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க French toast ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி இப்போதாங்க என் பையன் எந்திரச்சு வரா டைம் 10 ஆக போகுது ஹாய் செல்மா குட் மார்னிங் செல்ல எல்லாருக்கும் குட் மார்னிங் நீங்க ரொம்ப தூக்கம் இப்போ சேர போறோம் பாத்தீங்கன்னா பான்கேக் சிரப் லாஸ்ட் டைம் இதுல நாங்க என்ன பண்ணோம்னா அந்த மிக்சர் பண்ணையில அந்த எக் மிக்சர்ல நாங்க சுகர் போட்டுக்கிட்டோம் இப்போ இந்த தடவை வந்து இந்த இந்த டைப் சிரப் டைப் ட்ரை பண்றோம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் சோ இப்போ என் பொண்ணு சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ண போறா இங்க பாருங்க நான் சாப்பாடு வந்து என் பொண்ணுக்கு தாங்க செஞ்சு கொடுத்தேன் ஹஸ்பண்ட் வந்து French toast னே ஃபர்ஸ்ட் அவர் வந்து உட்கார்ந்திருக்காரு இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு Can I eat? No. Oh my, it's mine. So என் பொண்ணு சாப்பிட்டு பார்க்க போறா எப்படி இருக்குன்னு சொல்லுவா அவ இப்போ சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்காடா தங்கம் சுகர்லாம் கரெக்ட்டா இருக்கா ம் சரி ஜூஸ் போட்டு தரட்டா ஆரஞ்சு ஜூஸ் சரி அவ்வளவுதாங்க என்னோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ ஸோ நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இப்போ என் பையன் வரான் அவனுக்கும் நான் French toast போட்டு கொடுக்கணும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சண்டேஸ் வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜாக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கனுங்க என் பையன் பேஸ்டோட நின்றுட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்